கான்சில் விற்பனை செய்யப்படும் தண்ணீரில் ஆபத்து. ரப்பல் கான்சோ விடுத்துள்ள எச்சரிக்கை. பிரான்சில் உடல்நலக் குறைவை ஏற்படுத்தும் தண்ணீர் போத்தல் குறித்து அரசு அமைப்பான ரப்பல் கான்சோ எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒலிம்பிக் போட்டிகளை முன்னிட்டு பாரிஸ் 24 என்ற லட்சினை பொறுப்பிக்கப்பட்ட தண்ணீர் போத்தல்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. குறித்த தண்ணீர் போத்தல்களில் அளவுக்கு அதிகமாக ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தண்ணீர், குளிர்பானங்கள் போன்றவற்றை எடுத்துச் செல்லும் போத்தல்களை தயாரிக்கும் போது உயிராபத்தை ஏற்படுத்தும் பிஸ்பெனால் ஏ எனும் பதார்த்தம் கலக்கப்பட்டுள்ளதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அவற்றை பாவனைக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என பொதுமக்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதனை கொள்வனவு கடைகளில் அவற்றை கொடுத்து மீள பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிஸ்பெனால் ஏ பதார்த்தம் கலந்து செய்யப்படும் குழந்தைகள் பயன்படுத்தும் பால் புட்டிகள், தண்ணீர் எடுத்து செல்லும் குடுவைகள் 2015 முதல் தடை செய்யப்பட்டிருந்தாலும் பல நிறுவனங்கள் தொடர்ந்து அவற்றை பயன்படுத்தி வருகின்றன. அது உடலில் உள்ள ஹார்மோன்களை சீர்குலைய செய்து சுகாதார பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். குறித்த பதார்த்தம் பிளாஸ்டிக் பதார்த்தத்துடன் கலக்கும் போது மார்பக புற்றுநோய், கருவுறாமை புற்றுநோய் போன்ற நோய்களை ஏற்படுத்துகின்றன என ஏற்கனவே சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது. எனவே குறித்த போத்தல்களை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கொள்வனவு செய்த இடத்தில் கொடுத்து மீண்டும் பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஜூன் மாதத்தின் தொடக்கம் வரை அந்த போத்தல்கள் பிரான்சில் விற்கப்பட்டன. முன்பு உணவுப் பொட்டலங்களை செய்ய பிஸ்பெனால் ஏ அதிகம் பயன்படுத்தப்பட்டது. 2015 முதல் அது பிரான்சில் தடை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.